Hi, hello friends, welcome to Zara the Little Lion, Zara Oda channel. So, iniki ivloda channel la nama enna paaka porona or a short introduction about Zara. Okay, so she is 6 months old. Ivla vandu Chennai la irundhu or personal la oruthanga kennel la vechirunanga nu paathu avaroda peru vandu Ganesh nu quality paws. Okay, avangaloda details enna mention pandren. அவங்க கிட்ட இருந்து தான் நான் இவளை வாங்கினேன். லைக் 45 days பப்பியாக இருந்தா அப்போ வாங்கினேன். ஸோ இவளோட ஃப்ளாஷ்பேக் ப்ளஸ் ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு பர்சனலாகவே பெட்ஸ் வளர்த்துணும்னு ரொம்ப நாள் ஆசை. லைக் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடியிருந்தே நான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். பட் அதுக்கான சுச்சுவேஷன் அமையலை. ப்ளஸ் அந்த டைமில் தான் கோவிட் டைம் வேறு. நானும் உம்மாட்ட கேட்டேன், பட் இந்த ரெஃப்யூஸ்ட். ஆனால் நாங்கள் அங்கே இருந்தோம், சரி ட்ராவலிங்னாலும் கஷ்டம், எப்படி என்ன பண்ணுவேன் ஏதுன்னு சொல்லி அப்படியே 3 இயர்ஸுமே இப்போ வாங்கித்தரேன் அப்போ வாங்கித்தரேன் ஏமாற்றிட்டே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்துட்டு அந்த பிளான்லேயே கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டோம். நான் இன்ட்டு ஒர்க்கு அந்த மாதிரி நான் பார்த்துட்டு போயிட்டு இருந்துட்டேன். ஓகே, அது அந்த மாதிரி பிளானில் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா, ஒரு நாள் ரேண்டமாக டிசம்பர் மந்த்து ரேண்டமாக வந்துட்டு நான் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எப்பயுமே பார்ப்பேன், எப்பயுமே யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு ஒரு பப்பி வீடியோ சஜஸ்ட் ஆகும். நான் வந்துட்டு அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாட்ட காட்டுவேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு மப்பி திட்டுவாங்க. அதே ஒரு ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் லேட்டராக என்னாச்சுன்னா, December 13th அப்போ நான் வந்து யூடியூப்பில் வந்து இதே தான் ஒரு ஷிஜுவோட பப்பி ரெக்கமெண்ட் ஆச்சு. நான் அம்மாட்ட போய் காட்டினேன். அப்போ அம்மாவுக்கு வந்துட்டு அந்த ஐடியா இல்லை, பிகாஸ் நாங்கள் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலுக்குன்னா கூட சரி வாண்டாமே எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அம்மா திட்டிட்டு தான் இருந்தாங்க. நானும் வந்துட்டு எங்கள் அம்மாட்ட அதை சொல்லவே இல்லை, பெரிய விஷயமாக பண்ணல. எங்கள் அம்மாவும் என்ன நினச்சாங்கன்னா, இவன் எல்லா டைமும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா, சிக்கு வாங்குறேன்னு சொல்கிறா, அப்புறம் இல்லை அப்படியே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சரி அது சும்மா அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ 2020 என்னாச்சுன்னா, நான் வந்துட்டு இதே தான் பப்பி வாங்குறேன் பப்பி வாங்க சொல்லி அப்போ வந்துட்டு ஊட்டியில் இருந்தோம். ஊட்டியில் இருங்கிற டைம் என்னாச்சுன்னா, சி எஸ் அப்புறம் ஊட்டியில் இருந்தான். ஊட்டியில் இருக்கிற டைம் 2020 இருக்கும்னு நினைக்கிறேன், பட் டேட்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல. 20 இருக்கும்போது நான் வந்துட்டு இதே தான் ஆன்லைனில் பப்பி பார்த்துருந்தேன். அவங்க வந்துட்டு 2000 அட்வான்ஸ் பே பண்ணுங்கள், இட் இஸ் அன் அடாப்ஷன் பப்பி. ஸோ 2000 பே பண்ணுங்கள், அவங்களுக்கு ட்ராவல் ஜுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அப்போது கொஞ்சம் அவ்வளோலாம் மெச்சோர்ட் இல்லை, தெரியாது. பட் ஸோ ஓகேன்னு சொல்லி நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் அம்மா யார்ட்டையும் இது பண்ணி கொடுத்துட்டு சரி யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி நானும் அம்மாவுக்கும் மட்டும்தான் ஒரு டீலிங் மாதிரி வச்சுட்டு நாங்கள் ஓகே நாளைக்கு காலைல பப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு ரெடியாக இருந்தோம். ஸோ அந்த டைமில் அப்புறம் என்னாச்சு, அவர் ஃபஸ்ட்டு 2000 பேப்பர்னு சொல்லிட்டு ஃபேக்கான சர்டிஃபிகேட்லாம் அனுப்புனார். இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்லாம் நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேக்கான சர்டிஃபிகேட் அனுப்புனார். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பப்பியெல்லாம் பேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போ முன்னாடி எனக்கு கொஞ்சம் டவுட் என்னன்னா, வீடியோ கால் பண்ண சொன்னேன், அப்போ வீடியோ காலில் எதுவுமே பண்ணல. பப்பியும் காட்டில் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் ஷேர் பண்ணார். அப்புறம் எனக்கு வந்துட்டு சரி அப்போ தெரியாதுல்ல சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே விட்டுட்டேன். அப்புறம் நைட்டுக்குள்ளே தூங்கவே இல்லை. நெக்ஸ்ட் நாள் காலையில் பப்பி வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பப்பியும் வரல எதுவுமே வரல. அப்புறம் வந்து அவர் வந்துட்டு எங்கிட்ட கேட்டார், 2000 பே பண்ணிட்டீங்க ஓகே, ட்ராவலிங் ஃப்ளைட் சார்ஜஸ் மட்டும் ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு 6000 பே பண்ணுங்கள், நான் வந்துட்டு அதை பப்பி வந்து சேர்ந்தோன்னே அதை ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போவே நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இட் இஸ் ஸ்கேம், ஸோ நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாட்டையும் சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு அம்மா வந்துட்டு திட்டல, பட் அவங்களுக்கும் சரி ஓகே பப்பி வருதுன்னு சொன்னால் அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. பட் அவங்களும் எப்படி அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. இப்போது சரி நானும் வந்து ஃபேஸ் டல்லாக வச்சு நடிச்சிட்டேன், அது திட்டிடுறாங்களே வீட்டில் ரொம்ப திட்டுவாங்க. ஸோ திட்டக்கூடாதுன்னு நினச்சி இது பண்ணதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் சைலண்ட்டாக கொஞ்சம் அப்பப்போ ஆக்டிங் விட்டேன். அப்புறம் அவங்க சரி வீடு பரவாயில்லமா ஒன்றும் ஆகாது ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2020 அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ 2023 நான் இவர்கிட்ட நான் அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மாவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டல. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, பர்சனலாக நான் வந்துட்டு சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சரி கெனல் எங்கே இருக்குது, எங்கே நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஒரு இது சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது தான் நான் இவரோட பேஜ் பார்த்தேன். இவரோட பேஜில் இவரோட வீடியோன்னு யாரோ எங்கேயோ இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, அதை வந்துட்டு நான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் சரி அந்த டைம் வாங்குற ஐடியா எனக்கு இல்லை, ஏன்னா ஃபினான்ஷியலாக அப்போது கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லை. ஸோ சரி அந்த டைம் வாங்குற நிலைமை இல்லை, ஏன்னா வந்து வாங்கிட்டால் கூட பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்கும்போது நான் வந்துட்டு அதை திங்க் பண்ணல, சரி சும்மா பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசலான்னு சொல்லி நம்பர் வாங்கி பேசினேன்.
அன்னைக்கு நைட்டு அவர் என்ன அனுப்பினாரு, ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. ஒரு 5 to 6 ஷெட்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா அந்த அவரோட கேனல் அந்த டைம்ல ப்ரீட் பண்ணது. ஸோ அதில் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே ஜாராவை நான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் எல்லா பப்பியுமே இத்தனை நாள் வரைக்குமே நான் பார்த்துருக்கேன், பட் டக்குன்னு பார்த்தோன்னே வாங்கணும் அந்த ஒரு இன்டென்ஷன் வந்ததே கிடையாது. பட் ஜாராவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு கண்ணிலேயே அந்த லவ் இல்லை, அது வந்து தெரிஞ்சிச்சு. சரி ஓகே நம்ம ஓகே சரி வாங்கலாம், எதாவது பண்ணலாம், என்ன இருக்குது, இதே தான் 3 இயர்ஸாக நான் தள்ளி போட்டுட்டே இருக்கேன், சரி இப்போ வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் சரிம்மா ஓகே அப்படின்னு அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். சரி வாங்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் நாள் வந்துட்டு நான் எப்படியோ அமௌண்ட்டும் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. சரி நெக்ஸ்ட் நாள் வந்துட்டு நான் சரி பேமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையே நான் கேட்டுகிட்டே இருந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டே இருந்தேன்னா ஆல்ரெடி ஒரு டைம் இப்படி ஆயிடுச்சு. சரி இப்போவுமே அது ஹியூஜ் அமௌண்ட், ஃபஸ்ட்டாவது ஒரு 2-3 அந்த மாதிரி, இப்போ ஹியூஜ் அமௌண்ட்டில். ஸோ அது போ ஏதாவது ஆயிரமோ சொல்லி கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அவரோட பேஜு அவரோட இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். சரி எல்லாமே அவரோட பியூர் அதுவே ப்ரீட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு. ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸும் ஓகே வாங்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, என் வீட்டுக்கு வந்துட்டு இந்த நிமிஷம் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்குமே தெரியாது, நான் அந்த நைட்டு பே பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நாள் காலை பே பண்ணதுக்கப்புறம் தான் பப்பி வருதுன்னு அவங்களுக்கு இது வரைக்குமே தெரியாது. பட் அஃபீஷியலாக என்ன ஆச்சுன்னா, நான் நைட்டு பே பண்ணேன், நைட்டு எல்லாமே ரெடி ஆகி நெக்ஸ்ட் நாள் காலையில் எனக்கு வந்துட்டேன். ஆனால் வீட்டில் இது வரைக்குமே நான் சொல்லலை, அதுதான் ஆச்சு. பட் அப்புறம் அந்த நெக்ஸ்ட் நாள் லைக் டிசம்பர் ஃபோர்டீன்த் லைக் மார்னிங் ஒரு 10:30 11 o'clockலாம் நான் வந்துட்டு என்ன பண்ணேன், பே பண்ணிட்டேன் அவருக்கு. ஓகேவா, பே பண்ணதுக்கப்புறமே அவர் சொன்னார் சரி ஓகேம்மா, பப்பி வந்துட்டு இன்றைக்கி நைட்டு பஸ் ஏற்றி விடுவேன், நாளைக்கு காலையில் வந்துட்டு கோயம்புத்தூர் வரீங்க, ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து ரீச் ஆயிடுவேன், நீ போய் பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் ஒரு 12-1 o'clock வரைக்குமே நான் அப்படியே சும்மா விட்டுட்டேன். அப்புறம் 1 o'clock மேலே வந்துட்டு எனக்கு என்னாச்சுன்னா, சரி இவ வரல எனக்கு என்னென்ன வாங்கி வைக்கணும் என்ன வேணும்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். கேட்கும்போது அவர் பிஸியாக இருந்திருக்காரு, பட் நான் அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன். லைக் 1 o'clockலேருந்து 6:30 வரைக்குமே 6 o'clock வரைக்குமே எனக்கு ரிப்ளையே வரல ஆஃப்லைனில். அப்புறம் நடுவில் கால் பண்ண ஒரு டைம் கால் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு 5:40 அந்த மாதிரி எனக்கு கால் பண்ணார், சாரிம்மா நான் இந்த மாதிரி பிஸியாக இருந்துட்டேன், இப்போ வந்துட்டு பப்பி வந்துட்டு ரெடியாக தான் இருக்கா, நம்மளை வந்துட்டு இது பேக் பண்ணும்போது பேக்கிங் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், பயப்படாது. அப்போது எனக்கு ஓகே, எனக்கு அதுக்கு மேலேயும் எந்த ட்ரஸ்ட் இஷ்யூவெல்லாம் இல்லை. அப்போ இப்போ 2 times, 1 time பேசினதுக்கப்புறமே ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் வித் ஹிம். ஸோ அப்புறம் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி இவளோட பேக்கிங் வீடியோ எல்லாமே எடுத்து அனுப்பினாங்க. நான் இந்த வீடியோ எண்டில் எல்லாத்தையுமே ஜாயின் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அப்புறம் இவளோட பேக்கிங் வீடியோ ஒன்ஸ் அகைன் அப்புறம் பேக்கிங் வீடியோ எல்லாமே எனக்கு அனுப்புனாங்க. ஸோ நெக்ஸ்ட் நைட்டு எப்போவுமே ஆஸ் யூஷுவல் எப்போவுமே எல்லாத்துக்கும் நடக்கிறது எனக்கு தூக்கமே வரல, ஏன்னா பப்பி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே அப்புறம் நைட்டு நான் தூக்கமே வரல, பப்பி வருது நெக்ஸ்ட் நாள் அப்படின்னு. ஸோ காலையில் வந்துட்டு இவர் என்ன சொன்னாருன்னா, 5 அந்த பஸ் டிரைவர்கிட்ட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நாங்கள் பஸ் டிரைவர்கிட்ட நான் பர்சனலாக பேசினேன். பேசினதுக்கப்புறம் 5 o'clock அந்த மாதிரி பஸ் வந்து ஐ மீன் 6 o'clock அந்த மாதிரி பஸ் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு வந்துருமா காந்திபுரத்தில் வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். நானும் ஓகே சொல்லிட்டு நைட்டு தூங்கவே இல்லை, வீட்டில் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நானும் அப்படியே இருந்தேன். சரிந்தா 5 o'clock ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் நாள் காலையில் ஆகிடுச்சு. அப்புறம் 5 o'clock 5:30 எல்லாம் இங்கேருந்து கிளம்பிட்டு நானும் என் ஃப்ரெண்டு போய் பிக்கப் பண்ண போனோம். போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், அப்புறம் பஸ் டிலே ஆகிடுச்சு. லைக் அப்புறம் 6 ஆகிடுச்சு 6:30, 7 ஆகிடுச்சு 7:30 ஆகிடுச்சு. 7:30 வரைக்குமே ஜாரா வந்து வரல, பஸ் வந்து டிலே அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 7:40 அந்த மாதிரி வந்துட்டு மேடம் வந்துட்டாங்க. ஸோ வந்ததுமே ஒரு ஹாப்பினஸ், ஐ மீன் அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் சரி பப்பி ரொம்ப நாள் ஒரு 3 இயர்ஸோட இதுன்னா இப்போ தான் அது ஓகே ஆயிருக்கு. ஸோ அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங் ஹாப்பினஸ் எல்லாமே இருந்துச்சு. லைக் வந்தோடனே வந்துட்டு நான் வந்தோடனே அவளை வெளியே எடுக்கலை, அங்கே பஸ் ஸ்டாப்பில் இருந்தால அதனால நான் வெளியே எடுக்கலை. அப்படியே அவளோட பேஸ்கெட்டோடு வந்தாங்க, அப்படியே பேஸ்கெட்டோடு தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு தான் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தேன். லைக் ஃபஸ்ட்டு இவளை பார்த்த உடனே லைக் வாஸ் லைக் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் அந்த ஃபீலிங்கில் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே தெரியல. அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள்.
அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இத்தனை நாள் வரைக்கும் பப்பி கிட்ட பழக்கமே இல்லை லைக் ஐ லைக் பெட்ஸு, ஆனால் அந்த பாண்ட் எந்த பப்பிக்கிட்டேயும் வந்தது இல்லை. சரி அப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அவள் வந்தோடனே என்கிட்ட ஓடி ஓடி வருவா, நான் அவளை தள்ளி தள்ளி விட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் அவளோட நெயில்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு, லைக் வந்து லைட்டாக கடிச்சா அந்த மாதிரிலாம் பண்ணால் லைக் நான் அவளை தள்ளி தள்ளி விட்டுட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன், இந்த பாரு பாரு அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டே அப்படியே போயிடுச்சு. அப்புறம் அந்த யூடியூப் சேனலுங்கிறது சத்தியமாக எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை, அந்த ஐடியாலேயே வச்சே நாங்கள் எடுக்கவே இல்லை. நான் டிசம்பரில் வாங்கினது, நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஜனவரி ஃபெப்ரவரியில், ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணது, பட் ஏப்ரல்லேருந்து வீடியோஸ்லாம் நம்ம போட ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைமில் அந்த இன்டென்ஷன் இல்லவே இல்லை. ரீசெண்டாக சரி பார்த்தோன்னே சரி இருக்கா, நம்மளும் வீட்டில் தான் இருக்கோம், பெட் சேனலில் ஒன்று ஓப்பன் பண்ணி அவளோட சேனலில் வந்துட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சு. பட் இது எல்லாத்துலேயுமே அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது என்னாச்சுன்னா, அந்த நாள் நைட்டு பப்பி வந்த நாள் நைட்டு இவள் வந்துட்டு தூங்கவே இல்லை. ஓகே, மை மதர் வாஸ் அபவுட் டு கிவ் ஜாரா பேக். ஓகேங்களா, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தியோ அங்கேயே போய் திருப்பி கொடுத்துரு, அந்த சிச்சுவேஷனில் இருந்தாங்க. அது ஏன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பிகாஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாகிட்டு, என்னாலையும் இவளை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியல, ரொம்ப குறும்பு பண்ணிகிட்ருக்கா. நான் அவளோட விளையாடுற டைமில் நான் உட்கார வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதுவும் இந்த குட்டி பொம்மையை வச்சு. ஸோ விளையாடுவா அவக்கே, விளையாடுவா. ஸோ அந்த டைம் ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் பார்ட் டூவில் போடுறேன், போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை இவளோட வாங்கின வீடியோ, லைக் இவ வந்தது, இவளோட இவ கூட விளையாண்டது, அது எல்லாமே இந்த வீடியோ எண்டு, ஐ மீன் இப்போ இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். பார்ட் டூவை பார்க்குறதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் சப்போர்ட் ஜாரா ஃபார் 1K, டு ரீச் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ 900 சம்திங் ஏதோ இருக்கா, 2 மந்த்ஸில் 900 பண்ணியிருக்கா, லைக் ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹர், ப்ரௌட் ஆஃப் ஹர் அண்ட் மீ. கண்டென்ட்ஸ் எல்லாமே டெய்லி ரெகுலராக ஏதோ ஒன்று கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பா. லைக் இவளுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோவும் டைம் ஆகுது, லைக் 3 to 5, ஐ மீன் 3 to 5 மினிட்ஸ் என்னடே அவளுக்கு ஒரு வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ சப்போர்ட் அ சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 2 சீக்கிரமாகவே வரும், அதுக்கு வந்துட்டு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பெட் லவர்ஸ் இருந்தாங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். சரி பாய் 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 கிஸ்.